நிலைமைகள் மிக மோசம். அடையாள கண்டு முக சுபாவங்களூடாக அடையாள கண்டு உதவ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் கௌரவ பிச்சைக்காரங்க சமூகத்தை வாழ்கின்றார். கௌரவமானவங்க மதிப்பு மரியாதை இருக்கிறவங்க உண்ண வழி இல்லாமல், கொடுக்க வழி இல்லாமல், மருந்தெடுக்க வழி இல்லாமல், எதுவுமே செய்ய வழி இல்லாத அளவுக்கு தள்ளப்பட்டவர்கள் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். கூலி வேலை தான் கதி என்று வாழ்கின்றவர்கள், அல்லது டிரைவிங் தான் ஜப் என்று வாழ்கின்றவர்கள், அல்லது ஆட்டா ஓட்டுவதுதான் தொழில் என்று வாழ்கின்றவர்கள் நிறைய பேர் சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, அது சில நேரம் கூட பக்கத்து வீடாக இருக்கலாம். வாகனம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, வாகனம் இருக்குது, வீடு வாசல் இருக்குது, பகலுக்கு சாப்பிடுறதுக்கு வக்கீல் இல்லை, வழி இல்லைன்னு சொல்லி வாழக்கூடியவர்கள் இல்லாமல் இல்லை சகோதரர்களே. அவர்கள் முஸ்லீமாக இருக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களாக இருக்கட்டும், சிங்கள சகோதரராக இருக்கட்டும், தமிழ் சகோதரா இருக்கட்டும், மனிதனை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பார்க்க விஷயம் முஸ்லீம்களுக்கு மட்டும் வழி கொடுத்தோம் இல்லை சொல்லுங்கள். மனிதம், மனித நேயம், மனிதர்கள், அவர்கள் முஸ்லீம்களாக இருந்தால் என்ன, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தால் என்ன, யாராக இருந்தாலும் கொடுக்கின்றவர்கள் கூலி உண்டே ஈரப்பித்துள்ள ஈரமுள்ள ஒவ்வொன்றுக்கும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மார்க்கம் இஸ்லாம்.